காஷ்மீரில் 370 பிரிவை ரத்து செய்த போதோ, முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்த போதோ, பாபர் மசூதி வழக்கு குறித்தோ பாரதிய ஜனதா கட்சி நாடு முழுவதும் கூட்டங்களை நடத்தி அதில் தங்களுடைய நிலைப்பாடுகளை சொல்லக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியவில்லை. ஆனால் முதல் முறையாக அவர்கள் கொண்டு வந்த நிலைப்பாட்டை மக்களுக்கு விளக்குவதற்காக மிகப்பெரிய பேரணியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், ஊடகவியலாளர்களை சந்தித்து விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், இந்த பிரச்சனையில் மோடி அரசு மக்களிடம் அம்பலப்பட்டிருக்கிறது. முஸ்லீம்கள் மட்டும் இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து போராடவில்லை, ஒட்டுமொத்த இந்திய மக்களும் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதனால்தான் அவர்கள் அதை நியாயப்படுத்துவதற்கு விளக்குவதற்கு இப்படி கூட்டங்களை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம், 120 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் வெறும் 3000 பேரிடம் ஒரு கருத்து கணிப்பை நடத்தி இந்த நாட்டினுடைய 65% மக்கள் இந்த சட்ட திருத்தத்தை ஆதரிக்கிறார்கள் என்று ஒரு பரப்புரையை மேற்கொள்கிறார்கள். ஆனால் இங்கே நடக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு போராட்டத்திலும் 1000000 மக்கள், 100000000 மக்கள் பங்கேற்று கொண்டிருக்கிறார்கள். 10 நாட்களுக்கு மேலாக ஒரு போராட்டம் இந்த நாட்டில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து நடைபெறுகிற போராட்டமாகத்தான் அது இருக்கிறது. எனவே இன்றைக்கு இந்திய நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக மதத்தை கடந்து சாதிகளை கடந்து திரண்டு வந்து இந்த சட்ட திருத்தத்தை எதிர்க்கிறார்கள். அந்த அளவுக்கு எதிர்ப்பை சம்பாதித்திருக்கிறது இந்த சட்ட திருத்தம். இந்த சட்ட திருத்தம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, இந்தியா என்கிற மாண்பு மிகுந்த மதச்சார்பின்மை கோட்பாடு நாட்டுக்கு எதிரானது. எனவே தான் இப்படிப்பட்ட போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் பாகிஸ்தானில் ஒரு இன சுத்திகரிப்பு நடந்திருக்கிறது, 20 விழுக்காடு இருந்த இந்துக்கள் 1 விழுக்காடாக சுருங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த சட்ட திருத்தத்திற்கான நியாயம் சொல்கிறார்கள். அப்படி ஒரு இன சுத்திகரிப்பு பாகிஸ்தானில் நடந்திருக்குமானால் அது கண்டிக்கத்தக்கது. அதை உலக அரங்கில் அம்பலப்படுத்தி அதற்கான தண்டனையை பாகிஸ்தானுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்வதற்கு இந்தியா இதுவரைக்கும் எந்த முயற்சியும் செய்யவில்லை, ஆர்எஸ்எஸ் எந்த முயற்சியும் செய்யவில்லை, பாஜக எந்த முயற்சியும் செய்யவில்லை. இலங்கையில் இன அழிப்பு நடந்ததை எதிர்த்து மனித உரிமை ஆணையத்தினுடைய கதவுகளை நாம் தட்டி கொண்டிருக்கிறோம். ஐநா மன்றத்தில் இலங்கை அரசை, ராஜபக்சேவை போர்க்குற்றவாளியாக நிறுத்தக்கூடிய சூழலை நாம் கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். மியான்மரில் ரோஹிங்யாக்களை இன அழிப்பு செய்த ஆங் சாங் சூயி சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார். உலகம் முழுவதும் இப்படி இன சுத்திகரிப்பு, இனப்படுகொலை, சிறுபான்மையினருக்கான அச்சுறுத்தல் என்று வந்ததற்கெல்லாம் அந்தந்த நாடுகள் சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி இதுவரை பாகிஸ்தானை இந்த விஷயத்திற்காக ஏன் ஆர்எஸ்எஸ்ஓ பாஜகவோ சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தவில்லை, பாகிஸ்தான் பிரதமருக்கு ஏன் தண்டனை வாங்கி கொடுக்க முயற்சிக்கவில்லை என்கிற கேள்வி அப்படியே இருக்கிறது. எனவே அதில் உண்மை என்றால் அவர்கள் அந்த வேலையை செய்திருப்பார்கள். எனவே இன்றைக்கு வங்கதேச பிரதமர் சொல்கிறார், அப்படி யாராவது இங்கிருந்து ஒடுக்குமுறை சந்தித்து போயிருந்தால் நீங்கள் ஆதாரத்தை காட்டுங்கள், நாங்கள் அவர்களை திரும்ப ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்கிறார். திரும்ப ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவர் சொல்கிறார், ஆனால் இவர்கள் அங்கே திரும்ப அனுப்ப முடியாது, இங்கே குடியுரிமை கொடுப்போம் என்று சொல்கிறார்கள். இன்னொரு பக்கம் கோத்தபய ராஜபக்சே தமிழர்களுக்கு அதிகார பரவல் செய்ய முடியாது, தமிழர்களை ஏற்க முடியாது என்று சொல்கிறார், ஆனால் இங்குள்ள தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுக்காமல் அவர்கள் நாட்டுக்கே அவர்களை திருப்பி அனுப்புவோம் என்று சொல்கிறார்கள். இப்படி முன்னுக்கு பின் முரணாக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துவிட்டு இன்றைக்கு ஒரு பொறியியல் சிக்கிய எலி போல மத்திய அரசு, மோடி அரசு மாட்டிக்கொண்டிருக்கிறது. இந்த போராட்டங்களின் மூலம் மக்கள் சாதிப்பார்கள், இந்தியாவினுடைய அடையாளத்தை, பன்முகத்தன்மையை, மதச்சார்பின்மையை மக்கள் பாதுகாப்பார்கள். அரசியல் சாசனத்தில் பாஜக முதல் முதல்ல மாற்றம் செய்யவில்லை, காங்கிரஸ் 3 முறை மாற்றம் செய்திருக்குன்னு பாஜகவுடைய தேசிய செயலாளர் எச் ராஜா பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது தெரியாதவர்கள் தான் இதை உள்நோக்கத்துடன் பேசி கொண்டிருக்காங்க அப்படின்ற வார்த்தையெல்லாம் பதிவு. அரசியலமைப்பு சட்டம் ஒன்றும் புனிதமானதல்ல, அது புனிதமானது, அதை திருத்தவே கூடாது என்று இங்கே யாரும் சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு தான், இந்த பெரியார் மண் தான் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை முதன் முதலில் திருத்திய வரலாற்று பெருமை மிக்க. அது எதற்காக திருத்தினோம், அவர்கள் எதற்காக திருத்துகிறார்கள் என்பதில் தான் வேறுபாடு இருக்கிறது. நாம் சமூக நீதிக்காக, இந்த மக்களினுடைய அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்காக, யாருக்கெல்லாம் அதிகாரம் போய் சேரவில்லையோ அவர்களுக்கெல்லாம் அதிகாரத்தை கொடுப்பதற்காக திருத்தினோம். ஆனால் முதல் முறையாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதத்தின் அடிப்படையில் திருத்தியிருக்கிறார்கள். உலகத்தில் எந்த நாடும் அகதிகளை ஏற்றுக்கொள்ளும் போது நீ இன்ன மதமா, இன்ன சாதியா, இன்ன மொழியா, இன்ன இனமா என்று கேட்டு அவனை ஏற்பதா நிராகரிப்பதா என்று ஒரு முடிவை எந்த நாடும் எடுப்பதில்லை. எவ்வளவு பெரிய கொலைகார நாடாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய இனப்படுகொலை செய்த நாடாக இருந்தாலும் கூட அகதிகளை இந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பதில்லை. ஆனால் முதல் முறையாக இந்தியா என்கிற ஒரு மாண்பு பொருந்திய இந்த நாடு தான், காந்தியின் மண் தான்,
முதல் முறையாக அகதிகளை நீ என்ன மதம் என்று பார்த்து நீ மதமாக முஸ்லீமாக இருந்தால் வராதே என்று சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். இது இந்தியாவினுடைய மாண்புக்கு எதிரானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.